Hey friends, good morning. Welcome back to my new vlog. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு நான் நேத்து ஒரு vlog போட்டிருந்தேன். அந்த vlog வந்து ஃபர்ஸ்ட் நான் போடும்போது சவுண்டே இல்ல அந்த vlogல. அதுக்கப்புறம் அந்த vlog வந்து சவுண்டே இல்லையா? அதுக்கப்புறம் அது வந்து போட்டாச்சு நான் அந்த vlog. அப்ப சவுண்டே கேக்கறது அந்த vlog டெலீட் பண்ணி திரும்பியும் சவுண்ட் வர மாதிரி வச்சி கடைசில 8 மணி கரெக்ட்டா வரல. எனக்கு லேட்டா தான் வந்துச்சு. நீங்க கூட பாத்திருப்பீங்க. அதான் இப்போ வந்து கொஞ்ச நேரம் காலையில் இப்போ இவ்வளோ ப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டேன். அது உங்களால் காமிக்க முடியல. அதுக்குன்னா நான் வந்து அதை இந்த ஃபுல்லாக எடிட் பண்ணி போட்டாச்சு, டெலிட் பண்ணி அப்லோட் பண்ணதுனால. அதான் இப்போ வந்து இப்போ நான் கொஞ்ச நேரம் காலையில் போல சும்மா இங்கே வந்திருக்கேன். ஒரு குட்டி வாக்கு காலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கே இருக்கேன்னா என் ஃப்ரெண்டோட கிராண்ட் மதர் வீட்டில் இருக்கேன். இப்போ வந்து கிராண்ட் மதர் அவங்க கிராண்ட் மதர் ஒன்பதாம் தூரம் கிடையாது, எல்லாமே பக்கம் தான். என் ஃப்ரெண்டு வீடு பக்கம் தான், என்னோட அவங்களோட ஃப்ரெண்டோட கிராண்ட் மதர் வீடு பக்கம் தான், எங்கள் வீடு பக்கம் தான், ஃபுல்லாக பக்கம் தான். நடக்கிறது தான், கிலோமீட்டர்லாம் கிடையாது, மீட்டர் தான் தூரம். வேற வச்சு பார்த்தீங்கன்னா 2:20 எனக்கு வந்து டியூஷன் இருக்கு இன்னைக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு சார் வேணும். 2:00 வரவங்க இன்னும் வரல. இப்போ நான் விளாண்ட கொஞ்ச நேரம் விளாண்டு சாப்பிட்டு தான் சாப்பிட்டு முடித்தேன். என்ன பண்ணதில்ல, சும்மா உட்காந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் போன வளாகே சொன்னேன் எங்கள் அக்காவுக்கு அப்படின்னு நான் காமிக்க முடியல. நான் இந்த விளாக்கில் இப்போ நான் காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான் எங்கள் அக்கா. இப்போ வந்து அவங்க எதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா அவங்க வந்து வெளியில் போகிறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட அக்கா, இவன் தான் என் தம்பி. நீங்கள் எங்கள் அக்காவை பார்த்துருக்கீங்க, அவங்க தான் எங்கள் அக்கா. எங்களுக்கு இன்னொன்று ஒரு அக்கா இருக்காங்க, ஆனால் அவங்க அக்கா மும்பையில் எல்லாம் அதான் காமிக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 6:20. இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்னீக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது வந்து அப்புறமா சாப்பிடணும். இப்போ கொஞ்சம் இல்லை இதாகிட்டு அப்போ நான் வந்து எங்கள் வீட்டோட ஹோம் டோர் கொடுக்கணும்னு இருக்கேன். ஸோ அங்கே பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் வீட்டோட என்ட்ரி. அங்கே போக முடியல, அங்கே வந்து நிறையா ஆட்கள் இருக்காங்க. என் ஃபோன் கிரியேட்டிவ் வேறு நல்லே தெரிஞ்சிருக்காது இப்போது உங்களுக்கு. இப்போ வந்து இங்கேருந்து இப்படியே என்ட்ரி போனால் இப்படியே போனால் இப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ள போனோம். என் ஃபோன் கிளியர்ட்டி நல்லா இருக்காது. அப்போ நான் அங்கே லைட்டில் போனதுக்கப்புறம் காமிக்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டுக்கு என்ட்ரி. இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீடு. ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் என்ட்ரி. நாங்கள் வீடு கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் தான் இருக்கும். இப்போ தான் எங்கள் வீடு கட்டிச்சு. இப்போ நான் வந்து உள்ளே போய் காமிக்க. இப்போ தான் இருக்கும். இந்த டைல்ஸ் இப்படி போட்டிருக்காங்க. இது வந்து நல்ல செல்ஃப் ஸ்வாட் மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனால் இதுதான் எங்கள் வீடு. நல்லா இருக்காது, ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதுதான் எங்கள் கிச்சனு. கிச்சன் பாருங்கள் நல்லா. அதுக்கப்புறம் இப்படியே இருக்கும். அங்கே டிவி இருக்குது. இது ஃபுல்லாக எங்கள் கிச்சனு, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதுக்கான ரொம்ப இதாக இருக்குது. அப்படியே போனால் டெரஸ் தான் வரும். அதுக்கப்புறம் இங்கே ரூம் காமிக்க. நான் அது நல்லா இருக்காது, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து அடுத்த ரூம் தான் அந்த மாஸ்டர் பெட்ரூம் அந்த ரூமில் போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் கடைக்கு போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே நாங்கள் வந்து கடையில் போய் பலூன் வாங்கினோம். பலூன் வாங்கி கொஞ்சம் பலூன் பார்ட்டி நடக்க போது நினைக்கிறேன். பலூன் பார்ட்டி கிடையாது, சும்மா பலூனை தண்ணி நினச்சி உடச்சி பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பலூன் நடச்சாச்சு. இப்படி தான் இருக்கும் பலூனு. நல்லா இப்படி வந்து இதை இப்போ உடைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் வந்து அந்த ரூமை பார்க்கல. இப்போ நான் போய் காமிக்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரூம். கொஞ்சம் அப்படி விடுவி இப்போ எங்கள் வீடே கொஞ்சம் இப்படி தான் இதாக தான் இருக்கும். ஃபுல்லாக அங்கங்கே அதெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நாங்கள் இன்னும் வீடு செட் பண்ணல. நான் முதலே சொல்லியிருந்தேன், நாங்கள் வீட்டுக்கு வந்து 1 month இருக்கோம். பண்ணால் இன்னும் எதுவுமே வாங்கலை. வாங்கி செட் பண்ணால் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 9:15. இப்போ வந்து நான் இப்போ தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து ஹோம் ஒர்க் கொண்டு வந்துருக்கேன். ஹோம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் தூங்கிடுவேன். அப்புறம் இந்த விளாக நான் இங்கேயே என்ன பண்ணுறேன். பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குடிச்சிக்கிற அடுத்த பார்க்கலாம். பார்ப்போம். பாய். What's love?